ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லாருமே வந்து அந்த எய்ம்டிஎன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த குரூப் ஃபோர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான ஷெட்யூல், அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன கிளாஸ் எடுப்பாங்க அண்ட் எப்போ வந்து எக்ஸாம், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 13லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸும் வந்து, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கிளாஸ் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், டாபிக்ஸ் கவர்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இலக்கணம், பாடத்திட்டம், விரிவுரை, அது வந்து 4 கிளாஸ் எடுப்பாங்க. எழுத்து இலக்கணம் 3 கிளாஸ், சொல் இலக்கணம் 3 கிளாஸ். ஸோ டோட்டலாக வந்து தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி, அதாவது பார்ட்டி பகுதி 1 இலக்கணம் மட்டுமே 17 கிளாஸ் வரும். பகுதி 2 இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 கிளாஸ். அண்ட் தமிழ் அறிஞர்கள், அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 கிளாஸ். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் வந்து 10 கிளாஸு, கெமிஸ்ட்ரி ஒரு 8 கிளாஸஸ், பயாலஜி வந்து 12 கிளாஸு, அதுக்கப்புறம் நமக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 கிளாஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, சோஷியல் எக்கனாமிக், நேஷனல் வெல்ஃபேர், இது எல்லாமே அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா 17 கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 12 கிளாஸஸ், இந்தியன் பாலிட்டியில் 20 கிளாஸஸ். ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து சொல்லித்தராங்க. கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வலவலன்லாம் இல்லாமல் என்ன சிலபஸ் எதை படித்தா வந்து கவர் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 220 வீடியோஸ், அதாவது 220 கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போகும், 1 ஹவர், 1.5 ஹவர் அந்த மாதிரி போகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. லிங்க் வந்து நீங்கள் யூடியூப்பில் எய்ம்டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து வந்துடும். எய்ம்டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒரு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து எய்ம்டிஎன் லேட்டஸ்ட்டாக அவங்க போட்டு அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இது தான். மிஷன் ஐஎம் பாசிபிள் அப்படின்னு இருக்கும், அதுதான் வந்து குரூப் 4. நெக்ஸ்ட் இதை வந்து நோக்கம் ஆப்பு, இது வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் நோக்கம் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லைனா எய்ம்டிஎன் நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறீங்க இல்லைங்களா, ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதான் வந்து உள்ளே போக முடியும். ஸோ சைன் அப் பண்ணணும். தேங்க்யூ.